Hey, hello guys, welcome back to our channel. Namba ipa pathina Moody green photo eppadi edit pandradha paaka pora indha mari indha video romba interesting ah irukum, so skip panama kadasi varaikku paarenga video ku la polama vaanga video ku la polam. So first Lightroom app open panni namba edit panna pora photo va eduthukalam. So neengal edit panna pora photo va eduthukenga. So இங்க sun symbol மாதிரி இருக்கும் அதை click பண்ணுங்க. Click பண்ணி அதுல exposure வந்து 0.52 EV கொடுத்துருங்க. Contrast வந்து 52 கொடுத்துருங்க. Highlights வந்து -26 கொடுங்க. Shadows வந்து -29 கொடுங்க. Whites வந்து -100 கொடுங்க. Blacks வந்து 33 கொடுங்க. So இப்போ அப்படியே கொஞ்சம் கீழ எடுங்க. So இங்க curve னு இருக்கும் அதை click பண்ணுங்க. Click பண்ணி அதல white ல வெச்சிட்டு கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி blue ல வெச்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டவுன் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு டன் கொடுத்துறலாம். சோ இப்போ வெளிய வந்தறலாம். சோ இந்த லைட் சிம்பல் இருக்குல அத click பண்ணுங்க. அதல टेंपरेचर வந்து 7 கொடுங்க. டெம்ப் டிண்ட் வந்து 2 கொடுங்க. விப்ரன்ஸ் வந்து -26 கொடுங்க. சாட்டரேஷன் வந்து -22 கொடுங்க. சோ இப்போ நம்ம அந்த mix சிம்பல் click பண்ணலாம். So red click பண்ணுங்க. Red ல வந்து saturation வந்து 16 கொடுங்க. Luminance வந்து -15 கொடுங்க. So நம்ம இப்ப orange க்கு போலாம். So orange ல வந்து HE வந்து -17 கொடுங்க. Saturation வந்து 31 கொடுங்க. கொடுத்தாச்சு. Yellow க்கு போலாம். Yellow ல வந்து HE வந்து -100 கொடுங்க. Saturation வந்து -100 கொடுங்க. So next நம்ம green க்கு போலாம். Green ல வந்து saturation வந்து -91 கொடுங்க. So light blue க்கு போலாம். Light blue ல வந்து HE வந்து 100 கொடுங்க. Saturation வந்து -100 கொடுங்க. So இப்போ dark blue க்கு போலாம். அதுல saturation வந்து -100 கொடுங்க. Purple போலாம். Purple ல வந்து saturation -100 கொடுங்க. அப்புறம் வந்து pink ல pink க்கு போலாம். Pink ல வந்து saturation -100 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்ப done கொடுத்துருங்க. So done கொடுத்துட்டீங்கனா இங்க mix symbol பக்கத்துலயே 3 circle symbol மாதிரி இருக்கும் அதை click பண்ணுங்க. So click பண்ணீங்கனா இந்த மாதிரி தான் வரும். இங்க shadows இருக்கும். First shadows click பண்ணி அதுக்கு நேரா ஒரு arrow symbol மாதிரி இருக்கும் அதை click பண்ணுங்க. So click பண்ணீங்கனா இந்த மாதிரி வரும். அதுல HE வந்து 220 கொடுத்துங்க. 220 கொடுத்துங்க. Saturation வந்து 10 கொடுத்துங்க. Luminance வந்து -6 கொடுத்துங்க. அப்புறம் வந்து blending இருக்குல அதுல வந்து 100 கொடுத்துங்க. So கொடுத்துட்டு நம்ம next click பண்ணலாம். So இது வந்து mid tones. So அதே மாதிரி mid tones க்கு நேரா இருக்குல அந்த arrow அத click பண்ணுங்க. அதுல HE வந்து 180 கொடுத்துங்க. Saturation வந்து 10 கொடுத்துங்க. So திருப்பி next click பண்ணலாம். இது வந்து highlights. So highlights ல வந்து HE வந்து 209 கொடுத்துங்க. Saturation வந்து 12 கொடுத்துங்க. Luminance வந்து 11 கொடுத்துங்க. So கொடுத்தாச்சு. So இப்போ done கொடுத்துறலாம். So இப்போ வெளியே வந்தறலாம். So square symbol மாதிரி இருக்குல அதை click பண்ணுங்க. அதுல texture வந்து 11 கொடுங்க. Clarity வந்து 27 கொடுங்க. Dehaze வந்து 43 கொடுங்க. So vignity வந்து -20 கொடுங்க. இப்போ வெளியே வந்தறலாம். So வந்துட்டு இங்க premium symbol மாதிரி இருக்குல அதை click பண்ணுங்க. அதில் ஷார்ப்னிங் வந்து 6 கொடுத்துக்குங்க. நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து 21 கொடுத்துக்குங்க. கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து 27 கொடுத்துக்குங்க. இப்போ வெளியே வந்துடலாம். ஸோ இங்கே ஷேர் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க.
இந்த இமேஜோட போதும்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக வேணும்னாக்கா ஸோ ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணி நீங்கள் லைட் ரூமில் எடிட் பண்ண ஃபோட்டோவை எடுத்துங்க. அதில் எடுத்து அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி வின்டேஜ்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி இதில் நம்பர் 10 இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ 10 கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பிரைட்னஸ்ஸு, சேட்டுரேஷனு, ஸ்டைல் ஸ்ட்ரென்த்து, அப்புறம் வந்து விக்னிட்டி ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணால் இந்த மாதிரி இமேஜ் கிடைக்கும். ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு இங்கே ஏரோ சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.